Good morning, student. Today we are going to the first chapter, biozoology. The living world. What is a living world? உயிர் உலகம். உயிருள்ள உலகம் என்று சொல்றோம். சரி, நம்மளுடைய நம்மளை சுற்றி உயிருள்ள பொருட்கள் வந்து ஃபஸ்ட் என்னென்ன இருக்குது, அதுக்கு அடுத்தது அதே நம்மளுடைய என்வாயன்மெண்ட் சுற்றி சூழ்நிலையை சுற்றி உயிரற்ற பொருட்களும் வந்து காணப்படுது. இப்போ நம்மளுடைய சாப்டரில் வந்து அவுட்லைனாக பார்த்தோம்னாக்கா, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, உயிரின உலகினுடைய பல்வகை தன்மையை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, அ நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், வகைப்பாட்டினுடைய தேவை. நீடுனால என்ன? தேவை. நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், வகைப்பாட்டினுடைய தேவையை அறிந்து கொள்கிறோம். நெக்ஸ்ட்டு, டாக்ஸ்னாமி அண்ட் சிஸ்டமேட்டிஸ். டாக்ஸ்னாமின்னா என்ன? வகைப்பாட்டியல். அதுக்கடுத்தது சிஸ்டம். ஒரு சிஸ்டம்னாக்கா கம்ப்யூட்டர் இப்போ நம்ம எடுக்கிறோம்னாக்கா ஒரு சிஸ்டம். அந்த மாதிரி நம்மளுடைய பாடியில் சிஸ்டம் என்று சொல்கிறோம், ஆர்கன் சிஸ்டம் என்று சொல்கிறோம். அப்போ சிஸ்டமேட்டிக் அப்படின்னும் போது தொகுப்பு, அதனுடைய தொகுப்பு அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், அது பார்த்தீங்கனாக்கா மூன்று பேருலக வகைப்பாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, டாக்ஸ்னாமி எரிக்ஸ். டாக்ஸ்னாமி எரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வகைப்பாட்டினுடைய படிநிலைகள். எரிக்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது நமன் கல்ச்சர், பெயரிடும் முறை. இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து பெயரிடுறாங்களோ அந்த மாதிரி அனிமலுக்கும் சரி பிளான்ட்ஸ்க்கும் சரி பெயரிடுறாங்க. அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணத்துக்கு யூஸ் ஆகுது, நமன் கல்ச்சர். அதுக்கடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசஸ். அப்போது சிற்றின கோட்பாடு. ஸ்பீசஸ்னாலே சிற்றினத்தை பற்றி படிக்கிறோம், சிறு சிறு குழுக்களை பற்றி படிக்கிறது தான் வந்து ஸ்பீசஸ், எ கான்செப்ட் ஆஃப் த ஸ்பீசஸ். அப்போ சிற்றின கோட்பாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது டூல்ஸ் ஆஃப் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸ்னாமி. அப்போ வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள் என்ன, டூல்ஸ்னால என்னது கருவிகள், என்னென்ன கருவிகள் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்தது லேர்னிங் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம இதை படிக்கிறதுனால என்ன நோக்கம், இது இந்த கற்றல்னால நம்மளுக்கு என்ன கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா லேர்ன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லிவிங் வேர்ல்ட் அண்ட் இட் இஸ் டைவர்சிட்டி. அப்போ உயிரினங்களினுடைய பல்வகை தன்மையை பற்றி அறியறோம், அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி வந்து அறிந்து கொள்ளத்துக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ எந்த உயிரினம் எடுக்கிறோம், அனிமல்ஸ் எடுத்தாலும் சரி பிளான்ட்ஸ் எடுத்தாலும் சரி, அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய வகைப்பாடு அதனுடைய தன்மைகளை பற்றி வந்து அறிந்து கொள்ளத்துக்காக வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து செகண்ட் பார்த்தோம்னாக்கா அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். அப்போ வகைப்பாட்டினுடைய தேவையை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ளணும், இது வந்து எதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பயன்படுற வகையில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிந்து கொள்ளணும். அண்டர்ஸ்டாண்டிங் த நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு கிரியேட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் எ சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்ஸ்னாமி ஃபார் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த அனிமல்ஸ். அப்போது விலங்குகளை வந்து எவ்வாறு வந்து வகைப்படுத்துகிறோம், வகைப்படுத்தின பின்னாடி அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளத்துக்கும் என்ன பண்ணனாக்கா இன தொடர்பான தொகுப்பை வந்து சார்ந்த ஆர்வத்தை இன்ட்ரெஸ்ட்டை வந்து உருவாக்குறோம். கிரியேட், கிரியேட்னால என்னது உருவாக்கத்து. அதுக்கடுத்தது நவ் த கீ ரூல்ஸ் ஆஃப் த நமன் கல்ச்சர் அண்ட் த யூசஸ். அப்போது பெயரிடும் முறையினுடைய அடிப்படையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதனுடைய விதிகள் அதனுடைய பயன்களையும் அறிஞ்சு கொள்ளத்துக்கும் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்தது ஃபார் ஏ இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்னாக்கா ஹால் லிவிங் ஃபார்ம்ஸ் கோ எக்ஸிட் த ஈச் அதர், தேர் ஆர் அபவுட் 8.7 மில்லியன் ஸ்பீசஸ் ஆஃப் அனிமல்ஸ் விச் ஹாவ் பீன் identify, name, describe and classify. A study report that 86% of all species on the land and 91% of those in the
CRA to be discovered. Describe an catalyst, though humans are placed in the topmost position on the helix. They have the to defend and plant an animal for food. என்னங்க சார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல் லிவிங் திங்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் வந்து எப்படி இருக்குது பார்த்தோமாக, கூட்டமாக சேர்ந்து வந்து வாழுது. இதில் 8.7 மில்லியன் விலங்கினங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு பெயரப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு விளக்கப்பட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 86% பார்த்தீங்கன்னா உனக்கு நிலவாழ் உயிரினங்களாக வந்து, நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களாக வந்து காணப்படுது 86%. அதே வந்து கடல் வாழக்கூடிய உயிரினங்கள் பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கனாக்கா 91% வந்து இன்னமும் வந்து கண்டுபிடித்து விளக்கப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டிய உள்ளது. அதுக்கடுத்தது இது ஒரு ஆய்வு வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறது. அதுக்கடுத்தது அதே மாதிரி ஹியூமன் மனிதன் மற்றும் உயிரினங்களை விட மேம்பட்ட நிலையில் வந்து இருந்தாலும் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், உணவுக்காக வந்து பிளான்ட்டையும் அனிமல்ஸையும் வந்து சார்ந்து இருக்கிறோம். விவசாய வேலைக்காகவும் தோழமைக்காகவும் பிற எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொருளாதாரத்துக்காகவும் வந்து பயனுக்காகவும் என்ன பண்ணுறோம், நம்ம பிளான்ட்டையும் அனிமல்ஸையும் வந்து சார்ந்து வாழறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா பரிணாம தொடர்பை பற்றி அறிந்து கொள்ளத்துக்கும் அவசியமாக வந்து இருக்குது. அதுக்கடுத்தது வகைப்பாட்டினுடைய தேவை, இது எதுக்கு தேவை, பெயரிடுற முறையை பற்றியும் உதவும் சாதனங்களை பற்றியும் இந்த பாடத்தில் வந்து விளக்கமாக வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஹேத்தஸ் நியூமரஸ் ஹேபிட்டஸ் வித் a wide range of a living organism inhabiting them, plants and animals are present in almost all of the places from polar ice cap to volcanic hot spring from shore lagoons to the deposit ocean from the tropical rain forest to dry and parched despite they are a variety of species that have been adapted successful to living in diverse ecosystem. Apo nambo uyirina ulaginudaiya palvagai tanmai diversity in the living world எடுத்துட்டோம்னாக்கா பல்வேறு வகைப்பட்ட உயிரினங்கள் வந்து வாழ்வதற்கு எண்ணற்ற வாழிடங்கள் வந்து காணப்படுது. அந்த எண்ணற்ற வாழிடங்கள் வந்து இந்த புவியில் வந்து இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா துருவ பகுதி பனி பிரதேசங்களில் பனிப்பாறைகள் முதல் வெப்ப நீர் ஊற்றுகள் வரை வந்து ஆழம் குறைந்த கடல் பரப்புலையும் சரி ஆழ்கடல்லையும் சரி மழை பொழிவு இடங்கள்லையும் சரி பாலை நிலங்கள்லையும் சரி என்ன ஆகுதுன்னாக்கா தாவரங்களும் விலங்குகளும் வந்து வாழக்கூடிய அமைப்பை வந்து பெற்றிருக்குது. பல்வேறு வகையான தகவமைப்பை வந்து பெற்றிருக்குதுன்ட்டு சொல்கிறோம். நம்மளுடைய ஈகோ சிஸ்டம் எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுடைய ஈகோ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாவரம் மற்றும் அனிமல்ஸ் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் வந்து காணப்படுது. உயிர் காரணிகளுக்கு வந்து தாது உப்புக்கள் தட்ப வெப்பநிலை அதுக்கடுத்தது வாட்டர் சாயில் மண் அதுக்கடுத்தது சன்லைட் சூரிய ஒளி போன்ற உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு குறிக்கிறதுக்கு வந்து யார் சொன்னார்னாக்கா ஏஜி ஸ்டான்ஸோ என்பவர் வந்து ஸ்டான்லோ வந்து 1935 வந்து பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்வதோ பல்லுயிர் தன்மை பயோடைவர்சிட்டி. வாட் இஸ் த பயோடைவர்சிட்டி, ஒரு ஈகோ சிஸ்டத்தில் வந்து வாழக்கூடிய பல்வேறு உயிரினங்களினுடைய அமைப்பை தான் வந்து பயோடைவர்சிட்டின்ட்டு சொல்கிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணது என்று பார்த்தீங்கன்னாக்கா வால்டர் ரோசன் 1985 வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாரு. இவரோட வந்து சேர்ந்து இடி வில்சன் என்பவரும் வந்து
இதை வந்து டெஃபினேஷனை வந்து வரவேற்றாரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பயோடைவர்சிட்டியை வந்து யார் இது பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 1985 வந்து வால்டர் ரோசன். அப்போ எ நியூ எஸ்டிமேட் ஆஃப் த பயோடைவர்சிட்டி ஆன் எர்த் 2017 பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 2 நியூ எஸ்டிமேட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆன் எர்த் 2017 பார்த்தோம்னாக்கா வில்சன் 1992 A traditional estimate of the relative richness of different group of organism based on number of discrete species. என்ன சொல்றாருனாக்கா இப்போ எவ்வளோ இருக்கு 0.4% என்ன இருக்கு பார்த்தோம்னாக்கா பாக்டீரியா வந்து இருக்கு 0.4% வந்து பாக்டீரியா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது 4.1% என்ன இருக்குது பார்த்தோம்னாக்கா புரோட்டிஸ்டா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது 7.6 பிளான்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா 4.9% வந்து உனக்கு ஃபங்கைஸ் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த ப்ளூ 73.1 அனிமல்ஸ் வந்து காணப்படுது. அதே வந்து மோரா ஹெட் ஆல் 2011 வந்து அண்ட் எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் ரிச்னஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் த ஆர்கனிசம்ஸ் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா 0.1% தான் வந்து பாக்டீரியாஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா 1% வந்து புரோட்டிஸ்டா வந்து இருக்குது. 2.8% பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. 5.6% வந்து ஃபங்கை இருக்குது. 90.5% என்ன இருக்குன்னாக்கா அனிமல் இருக்குது. பிராடன் ஹெட் ஆல் 2007 அவருடைய இதில் பார்த்தோம்னாக்கா அவருடைய இதில் பார்த்தோம்னாக்கா 73% வந்து என்ன இருக்குது பார்த்தோம்னாக்கா 7.3 வந்து பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. 0.02 என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கை இருக்குது. அதுக்கு அடுத்தது 7.4 அதுக்கு அடுத்தது 7.3 வந்து உனக்கு அனிமல்ஸ் வந்து காணப்படுது. 78% பாக்டீரியாஸ் வந்து காணப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாரு பிராடன் ஹெட் ஹால் 2017. அதுக்கு அடுத்தது நியூ டைவர்சிட்டி நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீசஸ் இன் இந்தியாவில் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் வந்து என்னென்னலாம் வந்து காணப்படுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்வர்டிபிரேட்ஸ், அதுக்கு அடுத்தது ரெப்டைல்ஸ், அதுக்கு அடுத்தது கிரஸ்டேஷியா, அதுக்கு அடுத்தது பிளாட்டி எல்மின்தஸ் தட்டை புழுக்கள், அதுக்கு அடுத்தது ஹாம்பிபியன் நீர்லேயும் நிலத்துலையும் வாழக்கூடியது, அதுக்கு அடுத்தது ஃபிஷஸ் வந்து மீன்கள் வந்து காணப்படுது, அதுக்கு அடுத்தது இன்செக்ட் வந்து காணப்படுது. அப்போ நம்மளுடைய
நியூ ஸ்பீசஸ் டிஸ்கவர்டு இன் இந்தியா 2016 பார்த்தீங்கனாக்கா உனக்கு இந்தியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட புதிய சிற்றினம் முதுகெலும்பிகள் வந்து காணப்படுது 258 மற்றும் முதுகெலும்புடையது வந்து 55 காணப்படுது. அதுக்கடுத்தது இன்செக்ட்ஸ் 97 வந்து காணப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா ஃபிஷர்ஸ் வந்து 27, அதுக்கடுத்தது ரெப்டைல்ஸ் பார்த்தோம்னாக்கா உனக்கு 12 வந்து காணப்படுது. அதுக்கடுத்தது ஃப்ளாட்டி ஹெல்மிதஸ் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தோம்னாக்கா 10 வந்து காணப்படுது. கிரஸ்டேஷியாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 9 காணப்படுது. ரெப்டைல்ஸ் வந்து 6% வந்து உனக்கு இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து த்ரண்டன்ஸ் ஸ்பீசஸ் இன் இந்தியா, த்ரண்டன்ஸ்னாலே இந்தியாவில் வந்து அழியும் நிலையில் இருக்கிற சிற்றினங்கள் வந்து எது எது பார்த்தோம்னாக்கா ஐயுசிஎன் கூட்டுப்படி பார்த்தீங்கன்னாக்கா 172 சிற்றினங்கள் வந்து இந்தியாவில் வந்து அழியிற நிலையில் வந்து காணப்படுது. அதில் பார்த்தோம்னாக்கா 2.9 சிற்றினங்கள் வந்து, அதில் 5.3 பாலூட்டிகள் மேமல்ஸ், 69 பேர்ட்ஸு, அதுக்கடுத்தது 23 வந்து ரெப்டைல்ஸ், அதுக்கடுத்தது 2 ஃபிஷர்ஸ், 22 இன்வர்டிபிரேட்ஸ் வந்து அழியிற நிலையில் வந்து இருக்குது இந்தியாவில். அதுக்கடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங், உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள். உயிரளவைக்கும் உயிரற்றவைக்கும் இடையேயான டிஃப்ரென்ஸ், வேறுபாடுகள் என்னென்ன இருக்கு. A living organism show a variety of unique characters at different form non-living matter. அப்போ உயிர் உள்ளவைக்கும் பல்வேறு வகைப்பட்ட தனி பண்புகளால் வந்து உயிரற்றவைகளிலிருந்து வேறுபடுது. இப்போ ஒரு உயிருள்ள பொருள் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கும் உயிரற்ற பொருளுக்கும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு டிஃப்ரென்ஸ் வந்து காணப்படும். அதை வச்சு தான் நம்ம வந்து உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள்ன்ட்டு சொல்கிறோம். அதனுடைய செல்களினுடைய அமைப்பு, அதுக்கடுத்தது அதனுடைய உணவூட்டம், சுவாசம், அதுக்கடுத்தது வளர்ச்சி, அதுக்கடுத்தது உணர்வுகள், அதுக்கடுத்தது எதிர்வினையாக வந்து செயல்படுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து செல்வது, இடப்பெயர்ச்சி, அதுக்கடுத்தது இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன், அதுக்கடுத்தது கழிவு நீக்கம், தகவமைப்பை பற்றி நம்ம வந்து அறிஞ்சு கொள்ளத்துக்கும் வந்து உயிருள்ளதுக்கும் உயிரற்றதுக்கும் இதை வச்சு தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.